வந்து அப்போ இருந்த சிச்சுவேஷனில் வந்து கோவிட் வந்து ஒரு பிரச்சனையாக இல்லை. கோவிட் வந்து அதோடைய டேமேஜ் செஞ்சுட்டு அது பாட்டுக்கு போயிருச்சு. அந்த லங்ஸை ரிக்கவரி பண்ணுறதுங்கிறது தான் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருந்துச்சு. மக்களுக்கு ஒரு விஷயம் சொல்லும்போது, கொரோனா நெகட்டிவ் ஆயிடுச்சு அப்படின்னா வந்து அவர் குணமாயிட்டாரு, நாளைக்கு வீட்டுக்கு வராரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடும் சார் அப்படின்னு ஹாஸ்பிட்டல் ஃபீல் பண்ணாங்க, டாக்டர்ஸ் எல்லாருமே வந்து ஃபீல் பண்ணாங்க. இதில் லீகல் இஷ்யூஸ் எல்லாம் கூட நிறைய இருக்குது. என்ன ஒரு விஷயம் சொல்லி அதை நடக்கலை அப்படின்னா, யாராவது லா சூட் போட்டாங்கன்னா ஒரு கம்பெனி மேலே ரொம்ப ஈஸி லா சூட் போடுறதுக்கு. ஒரு பொது ஜனத்து மேலேயோ ஒரு பொது மனிதன் மேலே வந்து ஒரு லா சூட் போடுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஆனால் ஒரு கார்பரேட் கம்பெனி அப்படின்னும்போது ஈஸியாக யார் மேலேனாலும் வந்து ஒரு லா சூட்டை போட்டுடலாம். ஸோ அதையும் அவங்க பாதுகாக்கணும். அவங்க லீகல் டிபார்ட்மெண்ட்டும் சொல்கிறாங்க, சார் இப்போ கோவிட் நெகட்டிவ் நம்ம அனௌன்ஸ் பண்ணிட்டோம்னா நாளைக்கு வீட்டுக்கு வரார் அப்பா அப்படின்னு நம்ம வந்து மக்கள் நினச்சிப்பாங்க. கோவிட் பற்றி நம்ம பேச வேண்டிய அவசியம் கிடையாது சார் அப்படின்னாங்க. ஸோ அந்த சிச்சுவேஷனில் வந்து ஐ ஹேட் டு வித்ட்ரா தட். அண்ட் ஆல்சோ மெடிக்கலாக அப்பாவுக்கு கோவிட் இருந்துச்சு, அதனால தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருந்தோம். ஆனால் கோவிட் நெகட்டிவ் ஆகிட்டார். ஆனால் கோவிட்னால அப்பா வந்து இறக்கலை, அவர் லங்ஸ் கொலாப்ஸ் ஆகிடுச்சு. அந்த லங்ஸை வந்து ஹீல் பண்ண முடியல, அது ரிக்கவர் ஆக முடியல. அதனால தான் வந்து அவ்வளோ காம்ப்ளிகேஷன்ஸ் வந்தது. எஸ் யா, லாஸ்ட் டூ க்வெஸ்சன்ஸ், இஃப் எனி மெடிக்கல் க்வெஸ்சன்ஸ் ப்ளீஸ் ஆஸ்க். அண்ட் லாஸ்ட் டூ க்வெஸ்சன்ஸ் ப்ளீஸ்.